நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த டைமர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டைமரில் ஆல்ரெடி நான் நிறையா வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் ஒரு நண்பர் ஒருத்தர் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாரு, இந்த டைமரில் மினிமம் 1 செகண்ட் டிஃப்ரென்ஸில் நம்ம ஆன் ஆஃப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அவருக்கு நான் அப்போவே பதில் சொல்லிட்டேன், பண்ண முடியும்னு. ஆனால் என்கிட்ட டைமர் இல்லாதனால அவருக்கு நான் வீடியோவாக அது பண்ணி காட்ட முடியல. எனக்கு இப்போ தான் அந்த டைமர் கிடச்சிது. அதனால் நான் அந்த டைமரை யூஸ் பண்ணி அவருக்கு அந்த வீடியோ ரெடி பண்ணி போடலாம் அப்படின்னு நான் இந்த வீடியோ ரெடி பண்ணுறேன். இந்த டைமர் இப்போ தான் நான் அமேசானில் வாங்கினேன். இந்த கேட்டில் கூட இன்னும் நான் பிரிக்கலை, பேக்கிங் மட்டும் பிரித்து சரி இந்த வீடியோ அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ ரெடி பண்ணுறேன். உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது வேறு டீட்டெயிலெல்லாம் வேணால் நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். அதில் நான் இதோட கனெக்ஷன் டயக்ராம், ப்ரோக்ராம் எப்படி பண்ணணும், ஹாலிடே எப்படி செட் பண்ணணும், எல்லாமே டீட்டெயிலும் உங்களுக்கு நான் அந்த வீடியோவில் போட்டிருப்பேன். இப்போ நம்ம இந்த ஒரு க்வெஸ்சனுக்கான ஆன்சர் மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் டைம் பார்த்தோன்னா இப்போ மணி 4 ஆகுது. நம்ம 4:02 ஆன் ஆகிட்டு 4:02:01 ஆஃப் ஆகிற மாதிரி செட் பண்ணலாம். ப்ரோக்ராம் போங்க, என்டர், ஆல்ரெடி ஓகே. இதில் நான் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் ஆல்ரெடி ஒரு டைம் செட் பண்ணியிருக்கேன், அதனால் செகண்ட் ப்ரோக்ராம் நம்ம இப்போ செட் பண்ணலாம். செகண்ட் ப்ரோக்ராம் போயிட்டு டைம் வந்து 4:02 நல்லா பாருங்கள். 4:02:00 ஆன் டைமு, ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்க, 4:02:01 ஆஃப் டைம். என்டர் கொடுத்துட்டு எஸ்கேப் கொடுத்துருங்க. இப்போ 4:01 ஆகுது. டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ மோடு பார்த்தீங்கன்னா இதில் ஆஃப் இருக்குது. கரெக்டாக நமக்கு 4:02:01 ஆனாகுதான்னு பார்க்கலாம். லேம்ப் பாருங்கள், நான் சுவிட்ச் போட்டுறேன். உங்களுக்கு நான் வீடியோ கட் பண்ணிட்டு லாஸ்ட் ஒரு 5 செகண்ட்லேருந்து காட்டுறேன் பாருங்கள். நான் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது அதனால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பாருங்கள், இன்னும் ஒரு 5 செகண்ட்ஸ் தான் இருக்குது. ஓகே, நல்லா கவனிச்சிங்க தெரியும் ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆகிருக்கும். நல்லா பார்க்கலாம், திரும்ப வீடியோவை பேக்கில் போய் பாருங்கள். உங்களுக்கு இந்த கமெண்ட் ஆன் போயிட்டு திரும்ப ஆஃப் வந்திருக்கும், லைட்டு உங்களுக்கு ஆன் ஆகி ஆஃப் ஆகிருக்கும். நம்ம இதில் வந்து மினிமம் 1 செகண்டும் நம்மளால் ஆன் ஆஃப் கண்ட்ரோல் பண்ண முடியும். இது எங்கே இந்த மாதிரி கமாண்ட் யூஸ் ஆகுன்னா, ஒரே ஆன் பட்டன் அண்ட் ஆஃப் பட்டன் பார்த்தீங்கன்னா ஒரே பட்டனாக இருக்கும். அது ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆகும், இன்னொரு டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகும். அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு 4 மணிக்கு ஆன் ஆகுன்னா 4 மணிக்கு ஒரு ஆன் டைம் செட் பண்ணிட்டு 4:01 வந்து ஆஃப் டைம் செட் பண்ணோம். 5 மணிக்கு ஆஃப் ஆகும்னா திரும்ப 5 மணிக்கு ஒரு ஆன் டைம் செட் பண்ணி 5:01 ஒரு டைம் ஆஃப் பண்ணோம். செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு ஆன் ஆஃப் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல், புதுசாக பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.